தளபதி விஜய் அவரோட ஸ்டார் ஃபேனான சாந்தனு பாக்யராஜ்க்கு ஒரு எமோஷனல் விஷஸ கொடுத்திருக்காரு. விஜய்க்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுவும் நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தளபதி விஜயோட ஃபேனாக இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சாந்தனு பாக்யராஜ். சாந்தனு அண்ட் கீர்த்தியோட வெட்டிங்க்கு கூட விஜய் போயிருந்தாரு, தாலி கூட எடுத்து கொடுத்தாரு. இப்போ சாந்தனு அடுத்ததா ராவண கூட்டம் அப்படின்ற படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்துக்காக விஷ் பண்ணி நம்ம தளபதி விஜய் ஒரு மெசேஜும் அமைச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் நண்பா, டைட்டில் செம அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் பாத்தீங்கன்னா இப்போ அட்லியோடைய டிரெக்ஷன்ல அடுத்த படத்துல செம பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் சாந்தனுக்காக இந்த மெசேஜ் அமைச்சிருக்காரு. இந்த மெசேஜ்னால சாந்தனுவும் செம ஹாப்பி ஆயிட்டாரு போல. உடனே அவருடைய ட்விட்டர் பேஜ்ல அவர் ஷேர் பண்ணிருக்கிற விஷயம், எப்பா காலையில எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் திங்கா இந்த மெசேஜை பார்த்தேன், இந்த மெசேஜ் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸையும் எனர்ஜியும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே மெர்சல் ஆயிட்டேன், தேங்க்யூ அண்ணா ஃபார் யுவர் விஷஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சாந்தனு பாக்யராஜ் இப்ப அடுத்ததா மதியானை கூட்டம் படத்துடைய டிரெக்டர் விக்ரம் சுகுமாரனுடைய டிரெக்ஷன்ல நடிக்க போறாரு. படத்துடைய டைட்டில் ராவண கூட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. தளபதி விஜய் டைட்டில கேட்டதும் எப்படி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி விஷ்ணு விஷால், ஆர்யா இன்னும் பல செலிபிரிட்டிஸும் டைட்டில் சூப்பரா இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. படத்துல ஹீரோயின் யாரு அண்ட் இன்னும் படத்துல யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த கூடிய சீக்கிரமே டீம் அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தை பத்தி சாந்தனு சொல்லும் போது, விக்ரம் சுகுமாரன் கூட டீம் அப் பண்றது ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கு. என்னோட கெரியர்ல ஒரு முக்கியமான படமா இது இருக்கும், ப்ரொடியூசருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சாந்தனு ஒரு பக்கம் அவரோட புது படத்தை ஆரம்பிக்கும் போது, இன்னொரு பக்கம் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் ஸ்ருதி ஹாசனும் அவங்களோட அடுத்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு குட்டி கேப்க்கு அப்புறமா ஸ்ருதி ஹாசன் நம்ம தமிழ்ல நடிக்கிற படம் தான் லாபம். ஜனநாதனோட இயக்கத்துல நம்ம விஜய் சேதுபதி அண்ட் ஸ்ருதி ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லாபம் படத்துல ஜோடி சேர்ந்திருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் படத்துல இருந்து இப்போ புது ஸ்டில்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம விஜய் சேதுபதி ஒரு புல்லட் ஓட்டிட்டு போற மாதிரி இருக்குங்க, ஒரு ஆரஞ்சு கலர் புல்லட்ல. பின்னாடி நம்ம ஸ்ருதி ஹாசன் உட்காந்து போற மாதிரி சில போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் சேதுபதிக்கு இப்போ அடுத்ததா சிந்துபாத் படம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் சேதுபதி இப்போ அடுத்ததா ஒரு தெலுங்கு படத்துல வில்லனாவும் நடிக்க போறாரு. அண்ட் விஜய் சேதுபதியோட வில்லன் கெட்டப்பையும் அவங்களே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பஞ்ச வைஷ்ணவ் தேஜ் நடிக்கிற புது படத்துல நம்ம விஜய் சேதுபதி வில்லனா கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்துக்காக ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல நம்ம விஜய் சேதுபதி இருக்காருங்க. அந்த போஸ்டரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கும் போது லைட்டா விக்ரம் வேதா ஞாபகத்துக்கு வருது. பட் இருந்தாலும் இந்த லுக்கு ஸ்டன்னிங்கா இருக்கு. ஏற்கனவே விஜய் சேதுபதி தெலுங்குல மெகா ஸ்டார் சிரஞ்சீவி கூட சேர்ந்து சைரா நரசிம்மரெட்டி படத்திலயும் நடிக்கிறாரு. அதுக்கடுத்ததா இப்போ வில்லனா ரெண்டாவது படத்திலயும் கமிட் ஆயிருக்காரு.